எந்த பொருள் பற்றி பேசணும் என்றது குறிப்பிடுறாங்களோ அந்த பொருளையே சுத்தி சுத்தி அதையே விளக்கும் வாறுதான் பேச்சு அமையணுமே தவிர, நமக்கு என்னென்ன தெரிஞ்சதோ அதையெல்லாம் அங்க கொண்டு வந்துடணுன்றது ஒத்துக்காது. நீங்க 100 தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அந்த பொருளை பற்றி ஒரு பொருள் கொடுத்து இன்னார் இன்னதை பற்றி பேசுவாங்கன்னு சொன்னா அதை பற்றி பேசுற வரைக்கும் தான் இனிமையாக இருக்குமே தவிர, அதை தவிர்த்து வேறு இன்னொரு பொருளை நுழைச்சி 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 விட்டா அது தடமாற்றம் தான், திசை மாற்றம் தான், அதுவும் ரசிக்க முடியாது. இதையெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்கிற போது, இப்ப உதாரணமா இந்த யோகம் என்றால் என்னையா என்று யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க. அப்ப உடனே நம்ம யோகத்தை அவருடைய நிலையை பார்க்கணும், எவ்வளவு நேரத்தில் அதை சொல்லி முடிக்கணும், 5 நிமிஷமா 2 நிமிஷமா அல்லது 1 வார்த்தையிலையா. சிலரே நம்ம போயிட்டே இருப்போம், வணக்கம் செலுத்துவாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மரியாதைக்காக என்னங்க நீங்க ஏதோ யோகத்துல சேர்ந்துருக்காப்பில்ல, அந்த யோகம் என்ன என்னங்கன்னுட்டு அந்த பக்கம் கண்ணை வச்சுக்கிட்டு காலை தயாரா வச்சுக்கிட்டு உங்களை கேள்வி கேட்பாங்க. நான் மறுபடியும் சந்திக்கிற போது அமைதியாக பேசிக்கொள்ளலாங்க சொல்லிட்டு திரும்ப வேண்டித்தான். அந்த இடத்துல போய் நீங்க இந்த புன்னல் யோகம் சொன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பதிவு இருக்கிறது சஞ்சித கர்மா. பாரத கர்மம் இதையெல்லாம் இப்படி பதிவா இருக்கிறது, அதுதான் இப்ப விளக்க ஆரம்பிச்சுன்னா என்னடா இது சனி இவங்களால ஏன். இதெல்லாம் அதாவது பேசும்போது அந்த பேச்சு உயர்வாக இருக்கணும், மதிப்புடையதாக இருக்கணும், பலனுடையதாக இருக்கணும் என்ற போது அந்த பேச்சு பலனுடையதாக எப்படி அமைகிறதோ அந்த அளவுதான் பேசுபவர்கள் மேல மதிப்பு ஏற்படும் மக்களுக்கு. அப்படி இல்லை ஆள் பார்த்தாலும் அப்படி திரும்பி இவன் மாட்டிக்கிட்டோம். இதெல்லாம் நான் கோடிட்டு இப்ப காண்பிச்சிருக்கேன். இனிமே நீங்க உங்களுக்கு தெரியாது இல்லை, ரொம்ப பேருக்கு தெரியும், ரொம்ப பேர் பேசுறீங்க, பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது சங்கங்கள்லேயோ பேசியிருக்கீங்க. இந்த